பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த ப்ரோமோவில் கண்ணம்மா ஒரு வழியாக பாரதியை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி பாரதியை பத்திரமா வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாமே முடிஞ்சிருது. எல்லாருமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்வம் மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதில் பாரதிக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அகிலனுக்கும் அடிபட்டிருக்கிறதுனால பாரதி அகிலன் ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பாரதியுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கண்ணம்மா தான் பாரதியை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து பாரதி எல்லா விஷயத்தையுமே யோசிக்கிறாரு. கண்ணம்மா அவளை பற்றி கூட கவலைப்படாமல் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருக்கா, ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, நம்ம தான் வந்து அவளை தப்பாக நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பாரதி வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம பாரதி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. கண்ணம்மாவை பார்த்து கூட பாரதி சிரிக்கிறாரு. கண்ணம்மா அதை பார்க்குறாங்க. கண்ணம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கண்ணம்மாவே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கண்ணம்மாவாலேயே பாரதி சிரிக்கிறத நம்ப முடியல. கண்ணம்மா வந்து உண்மையான பாசம் வச்சுருக்காங்க பாரதி மேலே அப்படிங்கிறத பாரதி புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.